அனைவருக்கும் வணக்கம். ஆடாதொடையை கபக்கொல்லி என்றும் கூறுவார்கள். கபம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது இந்த ஆடாதொடை. இருமல் சளி தொல்லையால் அவதிப்படுபவர்கள் ஆடாதொடை இலையை பறித்து நடு நரம்பை மட்டும் நீக்கி பிச்சு போட்டு 4 டம்ளர் நீர் விட்டு கொதிக்க வைத்து 1 டம்ளர் வந்தவுடன் இறக்கி பனங்கற்கண்டு சேர்த்து காலை மாலை குடித்து வர இருமல் சளி போன்ற பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது. இதை 7 நாட்கள் தொடர்ந்து பருகி வர கபம் நீங்கும். ஆடதொடை இலையை காய வைத்து தூளாக்கி காய்ந்த ஊமத்த இலையை சுருட்டி அதனுள் வைத்து சுருட்டு பிடிக்க ஆசுமா கட்டுப்படும். ஆடதொடை கசாயம் குடித்து வர தொண்டை கட்டு நீங்கும், குரல் இனிமை வரும். 10 ஆடதொடை இலையை எடுத்து 1/2 லிட்டர் நீரில் கொதிக்க வைத்து 1/2 லிட்டர் வந்தவுடன் இறக்கி தேன் கலந்து இருவேளை குடித்து வர எலும்புருக்கி நோய், இரத்த காசம், விலாவலி, சீதள வலி சரியாகும். 50 கிராம் ஆடாதொடை வேரை எடுத்து 1/2 லிட்டர் நீரில் கொதிக்க வைத்து 100 மில்லி வந்தவுடன் இறக்கி வடிகட்டி குடித்து வர உடலில் உள்ள எல்லா விதமான நஞ்சுகளும் வெளியேறும். ஆடாதொடை இலையுடன் சிவனார் வேம்பு இலையை சம அளவு எடுத்து அரைத்து நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டு வெந்நீர் அருந்தி வந்தால் நமச்சல், சொறி சிரங்கு, பூச்சிக்கடி குணமாகும். ஆடதொடை இலை மற்றும் குப்பைமேனி இலை இரண்டையும் சம அளவு எடுத்து அரைத்து தழும்புகள் மீது பற்று போட தழும்புகள் மறையும். ஆடதொடை இலையுடன் சிறிது தேன் கலந்து சாப்பிட்டு வர சளியுடன் இரத்தம் கலந்து செல்லுதல் குணமாகும். ஆடதொடை இலை, திப்பிலி இரண்டையும் அரைத்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் இரத்தம் சுத்தியாகும், கபம் கரையும், சுவாசம் விடுவதற்கு கஷ்டமென்று நினைப்பவர்கள் இந்த முறையை பயன்படுத்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஆடதொடை வேர், கண்டங்கத்திரி வேர் இவற்றை சமளவு சேர்த்து இடித்து தேனில் குழைத்து சாப்பிட்டு வர எலும்புருக்கி, ஜன்னி, சுவாசவாசம், ஈலை, சளி சுரம், நரம்பு இழுப்பு போன்றவை குணமாகும். பொதுவாக கபத்தை அறுக்கக்கூடிய ஒரு அற்புத மூலிகை என்றால் இந்த ஆடாதொடை. நன்றி, வணக்கம்.